சூரிய பலமும் அருள் பலமும் ஒருவருக்கு தேவை என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். பூஜை பெரியோர்கள் திருவடிய பற்றியதாலும் தன்னை அர்ப்பணித்த குணம், தன்னை அர்ப்பணிக்க குணம் பெரிய ராசி புண்ணிய பலமும் அருள்புறம் சேர்ந்தது. புண்ணிய பலம் அருள்புறம் சேர சேரத்தான் எடுத்துக்கொண்ட காரியம்லாம் தடையெல்லாம் நடந்து வருது. இதை உங்களுக்கு சொல்லுகிறோம். இப்படி வாய்ப்பு இருக்கு. பெரியோர்கள் அழைத்தால் எதையும் எதை கேட்டாலும் தருவார். இப்போ ஞானிகள் எதை கேட்கிற அவர்களுக்கு என்ன அவர் நோக்கம் என்ன என்ன விரும்புகிறாய் என்று கேட்பார். பொல்லாத வறுமை உள்ளது, மன உளைச்சல் உள்ளது, எப்போது பார்த்தாலும் வருவாய்க்கு மீறி செலவாகின்றது, நோய் எப்போதும் வைத்தியத்துக்கு மருத்துவத்துக்கு செலவாகிறது, வருவாய்க்கு மீறி செலவாகிறது, கடன் சுமை உள்ளது, அது நீதான் தீர்க்கணும்னு கேட்கிறோம். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு அடிக்கடி தான் சொல்லுகிறேன். சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீடு வேணும் என்று கேட்கிறார்கள், பல விதத்தில் கேட்கிறார்கள். அதே சமயத்தில் ஞானிகள் தொடர்பு இருந்தால்தான் பிரச்சனைகள் தீரும். எத்தனை பேர்கள் இன்று ஒரு குந்த குடிசை இல்லாமல் இருக்கிறார்கள், வாடகை வீட்டில் சென்று கஷ்டப்படுகிறார்கள். அதே சமயத்தில் அத்தியாவசிய தேவைகள் சரியான வீடு அமையவில்லை, குடும்பத்தில் தேவையான மூலப்பொருட்கள் இல்லை, கடன் சுமை அல்லல்படுகிறார். என்ன காரணம்? அவர்கள் துன்பத்தை பற்றியே நினைக்கிறார்கள் தவிர இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன, என்ன காரணம், நாம் என்ன பாவம் செய்தோம், ஏன் ஒரு சிலர் மட்டும் நல்லபடி இருக்கிறார்கள், நாம் ஏன் அல்லட்டு வருகிறோம், அப்போது காரணம் என்ன? முன் செய்த வினைகள். யார் மீதும் குறை சொல்ல நியாயமில்லை. முன் செய்த வினைகள், அது வறுமையாகவும் நோயாகவும் தகையாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமையும் சந்தேகமும் ஒருவருக்கும் சந்தேகப்படுதும், இது முன் செய்த பாவங்கள். இந்த பாவங்கள் எப்படி தீரும்? பாவங்கள் தீர்வதற்கு என்ன உபாயம்? ஆக இந்த வினை தீர்வதற்கு ஒன்றே ஒன்று, வினையை கடந்தவர்கள் ஞானிகள். மாணிக்கவாசகனோ ராமலிங்க சுவாமியோ வினையற்றவர்கள். இருமை கெட்டு இருந்தால் பொறையற்றினர். இருமை கேட்டு இருந்தால் அந்த ஒரு தவறாக அந்த சொல் வந்து இருமையும் கெட்டு இருந்தால் பொறை. இருமை என்பது இமை மறுமைன்னு சொல்லுவோம். இப்பிறப்பு மறுபிறப்பு கெட்டு இருந்தால் பொறையற்றே குற்றமற்றேன்றது. ஆக நம்ம ஆசான் தொடர்பு இருக்க இருக்க மகிழ்ச்சி நடக்கும். மகிழ்ச்சியான எப்போதும் சுப செய்தியாகவே வரும். ஞானிகள் பூஜையை மாணிக்க வாசல் இப்போ பாராயணம் செய்கிறோம். ஞானிகள் வரல எதை இந்த பாராயணம் செய்ய செய்ய மகிழ்ச்சி உண்டாகும், அச்சம் இருக்காது. என்ன ஏற்படுமோ, ஏது ஏற்படுமோ என்ற அச்சமே இருக்காது. அதே சமயத்தில் உணர்கின்ற ஒருவருக்கொரு புரிந்து கொள்கின்ற பண்போர் பாசான் அகத்தேர் ராமலிங்க மாணிக்க வாசலிருக்கிறார். பூஜை செய்ய என்ன இருந்தா அறிவு வரும். எந்த அறிவு வரும்? குடும்பத்தை பற்றி புரிந்து கொள்கின்ற அறிவு வரும். கணவன் குடும்ப தலைவன், அவர் என்னுடைய அவர் நோக்கம் என்ன, எதை விரும்புகிறார், அதை புரிந்து கொள்ளுதல். அது அவரை தன்னுடைய மாமன் மாமி அல்லது நாத்தனார் குடும்பத்தில் உள்ள ஒரே உறுப்பினர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.